ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தத்தின் வார்த்தை உடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே உங்களுடைய பதில்கள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பதில்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தத்தின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் எங்களோட பகிர்ந்து வருகிறதை பார்க்கும்போது உண்மையாகவே நாங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தேவன் அவிதமாக உங்களோட பேசுவாராக. அநேகர் இந்த செய்திகளை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதோடு மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து வருகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்குரியதான வாக்குத்தத்தத்தை நாம் பார்ப்போம். ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:21 சொல்லுகிறது, அக்காலத்திலே நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே நான் அவர்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் கூட நம்மை பார்த்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உனக்கு மறுமொழி கொடுப்பேன். உன்னுடைய ஜபங்கள், உன்னுடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் வைத்ததான அத்தனை ஜபங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு பதில் கொடுப்பேன், அதுக்கு நான் மறுமொழி கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அந்த வார்த்தையை நாம் கேட்கும் போதே ஒரு பெரிதான ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அப்பா, என்னுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்க போகுது என்று சொன்னாலே நம்மளுடைய இருதயம் பூரிக்கிறது அல்லவா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனா அநேக நேரங்களில நம்முடைய ஜபங்கள், நம்மளுடைய விண்ணப்பங்கள், நம்மளுடைய வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் இன்னும் பதிலளிக்கவில்லை என்று பலருடைய வேதனையாக இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டுமா? இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட ஜபத்தை நாம் செய்ய வேண்டும், அல்லது நம்முடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதாய் மாற வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். என கருமையானவர்களே, பல நேரங்களில நம்முடைய ஜபங்கள் தேவனுடைய சமூகத்துல போய் எட்டிட்டா, அல்லது ஆண்டவர் நம்முடைய ஜபங்களுக்கு செவி கொடுத்திருக்கிறாரா? நம்முடைய ஜபங்களுக்கு எப்போ பதில் வரும்? ஆண்டவர் நம்மளுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு சீக்கிரமா பதில் கொடுப்பாரா என்று பல வேண்டுதல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், பல கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒவ்வொரு பதில்களையும், அல்லது தேவன் எதிர்பார்க்கிறதான காரியத்தை நாம் செய்திருக்கிறோமா என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர். அவர் நிச்சயமாக பதில் கொடுக்க போகிறார். ஆகையால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் இந்த நாளிலே பார்ப்போம். எனக்கு பிரியமானவர்களே, அநேகர் இன்றைக்கு எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம், அல்லது இந்த காரியம் எப்போ நடக்கும், எப்போ இந்த காரியம் கைகூடி வரும், எப்போ எனக்கு வேலை கிடைக்கும், எப்போ என் பிள்ளைக்கு திருமணம் ஆகும், எப்போ என்னுடைய வீட்டுக்கு காரியங்கள் எல்லாம் சரியாய் முடியும், எப்போ நான் வீடு கட்டி முடிப்பேன், எப்போ என்னுடைய மகளுக்கு நல்ல ஒரு சுக பிரசவம் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். அல்லது உங்களுடைய கடன் பிரச்சனைகள், வேதனைகள், குடும்பத்தில் அடிக்கடி வருகிறதான சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாம் எப்போ தீரும் என்று சில காரியங்கள் உங்களுடைய மனதில் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேறணும் சிஸ்டர் என்று ஒருவேளை உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்னும் அநேகர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேற வேண்டும், என்னுடைய ஜப வாழ்க்கை மிகவும் பின்தங்கி இருக்கு, என்னால் சரியாய் வேதத்தை தியானிக்க முடியல, சரியாய் ஆண்டவரோடு உறவாட முடியல என்று உங்களுடைய ஜபங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்கு, நான் அவைகளுக்கு மறுமொழி கொடுப்பேன். இந்த நாளிலும் கூட தேவன் எதிர்பார்க்கிறதான அந்த ஜபத்தை நாம் செய்வோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாகவே நமக்கு மறுமொழி கொடுப்பார், நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார். அது ஆண்டவர் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணதான காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, யாக்கோப் எழுதினதான நிருபம் 4:8 சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரிடத்துல கிட்டி சேரும்போது, நமக்கு சமீபமாய் இருக்கும்போது நம்முடைய ஜபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை போய் சீக்கிரமாக எட்டும்.
தேவனுக்கு கிட்ட சேரத்தக்கதான ஒரு பாக்கியத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தமது ஜனத்துக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த பெரிதான ஆசீர்வாதத்தில் ஒன்று, அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரிடத்துல கிட்டி சேரத்தக்கதான், அவர் எங்கேயோ இல்லை. ஆண்டவர் நம்ம கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு பதில் கொடுக்கும்படியாய், அவர் விரைவில் ஓடி வந்து நமக்காக உதவி செய்யும்படியாய் ஆயத்தமாய் இருக்கிறதான தேவன். ஆனால் நாம் சற்று ஆண்டவரை விட்டு தூரம் போவோம் என்று சொன்னால் அவர் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய ஜபங்களுக்கும், நம்முடைய விண்ணப்பங்களுக்கும், நம்முடைய வேண்டுதலுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவரு கிட்ட சேரத்தக்கதான ஒரு பெரிதான ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே நாம் செய்ய வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்துல கிட்டி சேருவோம் என்று சொன்னால் அவரும் நம்ம இடத்துல கிட்டி சேருவாராம். ஆங்கில பைபிளில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், ட்ரா நியர் டு காட் அண்ட் ஈ வில் ட்ரா நியர் டு யூ. அவரிடத்துல கிட்டி சேரும்போது அவர் சமீபமாய், அவர் நம்மளோட பக்கத்தில் வருகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். 145 சங்கீதம் 18 வசனத்துல நாம் இப்படியாக வாசிக்கிறோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம் தேவனிடத்துல உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஏதோ கடமைக்காக ஆண்டவரை தேடுகிறது இல்லை, ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறது இல்லை. இன்றைக்கு நான் ஜெபிக்கலைன்னா இன்னைக்கு நாளே நல்லா இருக்காது, இன்றைக்கி நான் ஜெபிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதற்காக நாம் கர்த்தரை தேடக்கூடாது. தேவனை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, அவர் மேல் ஒரு அன்போட நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறாராம். அவரிடத்துல கிட்டி சேருவதற்கு தேவன் நமக்கு ஒரு பெரிதான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவரிடத்துல கிட்டி சேரும்போது உண்மையாய் நோக்கி கூப்பிடுங்க. இன்றைக்கு பல விதத்துல மற்ற தெய்வங்களை ஆராதிக்கிற ஜனங்களை பார்க்கிறோம், எவ்வளோ வைராக்கியமாய், எவ்வளோ உண்மையாய் அவர்கள் தங்களுடைய தெய்வத்தை எவ்வளோ அதிகமாய் அவர்கள் நோக்கி கூப்பிடுகிறார்கள், எவ்வளோ சத்தமிடுகிறார்கள், எத்தனை வேண்டுதல் செய்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், நமக்குள்ள ஒரு பெரிதான வைராக்கியம் இருக்க வேண்டாமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்துல உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் சமீபமாய் இருந்தால் நாம் கூப்பிடுகிறதான ஜபங்களுக்கு, நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்காமல் இருப்பாரா? எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை விரும்பி சொல்லுகிறார், அவரிடத்துல கிட்டி சேரத்தக்கதான ஒரு உண்மையான ஜபத்தை நீங்கள் ஏறிடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கிறதுக்கு நாம் அவரை கூப்பிடுகிறதான ஒரு சமயம் ஒன்று இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால் அதிகாலையில தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். இது ரொம்ப கடினமான காரியம், இது எல்லாரும் பின்பற்ற முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாம் அதை தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணுவதற்கு தேவன் அதை விரும்புகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலையில நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வசனம் சொல்கிறது. காலை தோறும் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகளிலே ஞானி இப்படியாக எழுதுகிறார், நீதிமொழிகள் 8:17 நாம் வாசிக்கிறோம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். எனக்கு பிரியமானவர்களே, காலையில நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார் மாத்திரமல்ல, நமக்கு சமீபமாய் இருந்து அவர் நம்மளுடைய வேண்டுதலுக்கு, நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் மறுமொழி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். Those who seek me will find me என்று சொல்லுகிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிறதான அந்த தேடல் நமக்குள்ள வரும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் தேவனை சந்தித்து அவரிடத்துல நம் விண்ணப்பங்களை நாம் கொடுக்கும் போது நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு உண்டான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக உதாரணங்களை நம் வேதத்துல நாம் சொல்ல முடியும். அதிகாலையில தேவனை தேடுகிறதான ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார், அவர்களுக்கு பிரயோஜனமான வழிகளை கர்த்தர் போதித்தார், அநேக ஆசீர்வாதங்களை தேவன் அவர்களுக்கு சுதந்திரிக்கும்படி செய்தார். இந்த நாட்களிலுமே நாம் வாழ்கிறதான இந்த நாட்களிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள்
அதிகாலை ஜெபத்தை தவறாமல் செய்வதனால் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் எவ்வளவு அழகாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், எவ்வளவு தேவன் அவர்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார், அவர்களுக்கு தேவன் தம்முடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறார், அவர்களுக்கு தேவன் தம்முடைய வழிகளை போதிக்கிறார். இப்படி பல ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அவர்களுக்கு தேவன் ஒரு பிரத்யோகமான ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை தீர்மானிப்போம். எனக்கு பிரியமானவர்களே, உபாகமம் 4:7 இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்று இருக்கிற வேற பெரிய ஜாதி எது? தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற ஜாதி வேற எந்த, வேற யார் இப்படிப்பட்டதான ஒரு தேவனை சமீபமாய் பெற்றிருக்க முடியும்? வேற யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதை நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான ஜீவிய நாட்கள் முழுவதும் அவரை தேடுகிறவதில், அவரை தேடுகிற விஷயத்தில் உண்மையாய் நம் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நம்மளுடைய ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் அவர் மறுமொழி கொடுப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், 1 Johannes 3:22-23 இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர் தமக்கு கட்டளையிட்டபடி ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்துல நம் வைக்கிறதான விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அந்த 22 இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்வோம் என்று சொன்னால் அவர் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அது அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். என்ன காரியத்துக்காக வேண்டுதல் செய்கிறோமோ, என்ன காரியத்துக்காக தேவன் எனக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை அவராலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய கற்பனை என்ன என்பதை அடுத்த வசனத்தில் நாம் வாசித்தோம். அவருடைய கற்பனை அவரிடத்துல அன்பு கூற வேண்டும், அவரிடத்துல நாம் அன்பு கூறுகிறது போல மற்றவர்களிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, ஆதியிலிருந்து சொல்லுகிறதான் அதே கற்பனை தான் தேவன் நமக்கு மீண்டும் நினைப்பூட்டுகிறார். அவரிடத்துல அன்பு கூறுகிறதே அவருடைய கற்பனையாக இருக்கிற அந்த தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு மற்றவர்கள் மேல, ஒருவருக்கு ஒருவர் மேல் நாம் அன்பு காட்ட முடியும். ஆண்டவருடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்களை நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாகவே தேவன் மற்றவர்கள் மேல் அன்பு வைக்கத்தக்கதான ஒரு இருதயத்தை நமக்கு கொடுப்பார். இதனால் நம்மளுடைய ஜபங்களுக்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களோடு பேசுகிறதான ஒவ்வொரு காரியத்தை குறித்து நீங்கள் கவலையற்று இருக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அன்பு காட்ட முடியல, மற்றவர்களை நேசிக்க முடியல, வீட்டாரை நேசிக்க முடியல, பிள்ளைகளை நேசிக்க முடியல, கணவரை நேசிக்க முடியல, மனைவியை நேசிக்க முடியல என்ற பல வேதனையோடு நீங்கள் காணப்படலாம். என்னால் மன்னிக்க முடியல, என்னால் மறக்க முடியல என்று பலர் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை சொல்லும்போது நீங்கள் சொல்லி கொண்டு வருகிறீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அவருடைய அன்பினால் நிரப்ப விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் ஜெபிங்கள், ஆண்டவரே என்னை உம்முடைய அன்பினால் நிரப்புங்க, நான் சாதாரணமான ஒரு நபர், சாதாரணமான ஒரு மனுஷன், சாதாரணமான ஒரு மனுஷி, உம்முடைய அன்பு என்னை நிரப்பும் என்று சொன்னால் நான் ஒருவருக்கு ஒருவர் மற்றவர்களுக்கு நான் அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது அவருடைய அன்பினால நிரப்பப்படுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாகவே தேவன் அவ்விதமாய் தம்முடைய அன்பினால நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய்
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதிலளிப்பார். அல்லது நம்மளுடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எட்டாமலே இருக்கும். பல நாட்களாய், பல வருஷமாய் அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லாமல் போராடி கொண்டு இருப்பீர்கள். இன்றைக்கும் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். 1 யோவான் 5:14-15 நாம் வாசிக்க கேட்போம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். நான் என்னத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டாலும், எதை ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்பது நான் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். ஏன் என்று சொன்னால், நான் அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். என்னுடைய ஜெபம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே, முழு நிச்சயமாய் நான் நம்ப முடியும். நான் ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெபங்களுமே இது ஆண்டவருக்கு சித்தம்தான். எனக்கு பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் இது பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. எது ஆண்டவருடைய சித்தம் என்பதே நமக்கு தெரியாமல் இருக்கும். எது ஆண்டவர் சித்தம், எது ஆண்டவருக்கு பிரியம் என்று நமக்குள்ள புரியாத ஒரு கேள்வியாக இருக்கும். இது ஆண்டவருக்கு சித்தமா, இது ஆண்டவருக்கு சித்தம் இல்லையா? எனக்கு ஒரு சகோதரி இப்படியாக வந்து கேட்டாங்க, எது எனக்கு செலக்ட் பண்ண தெரியல, எது என்னோட திருமண வாழ்க்கைக்கு ஏற்ற துணையா இருக்கும் என்று தெரியல, எந்த ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல, எந்த காலேஜை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல, எந்த காரியத்தை செய்து முடிக்கிறது என்று தெரியல என்று பலருக்கு இப்படிப்பட்டதான ஒரு குழப்பம் உண்டாயிருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான் நம்மளுடைய மனதை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி புதுசா எந்த குழப்பமும் இல்லாம ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஆண்டவர் அவருடைய சித்தம் என்னது என்பதை நமக்கு புரியும்படி அவர் விளங்க செய்கிற தேவன். அவர் பேசுகிற தேவன். அவர் பேசாத ஒரு மண்ணோ மரமோ கல்லோ அல்ல. அவர் நம்மோடு பேசுகிறார், அவர் நமக்கு உணர்த்துகிறார், அவர் நம்மோடு இடைப்படுகிறார். ஒருவேளை சரியான ஒரு கைடன்ஸ் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் அவருடைய சித்தத்தை இன்னதென்பதை நாம் விளங்கி கொள்ளத்தக்கதான் நம்முடைய மனக்கண்களை தேவன் திறப்பார். அதில் ஒரு பெரிய ஒரு சமாதானம் இருக்கும். நீங்கள் தேவ சித்தம் இன்னதென்பதை அறிந்து கொள்ளத்தக்கதா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னவோ அது நடக்கட்டும் என்று சொல்லும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் அவருடைய நாமத்துக்கு எது மகிமை கொண்டு வருமோ, எது அவருக்கு பிரியமாக இருக்கும், எது தேவனுடைய பாதைக்கு அது செவியாய் தோன்றுகிறதோ அது இன்னது என்பதை உங்களுடைய மனதில் நல்ல புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அன்னால் அப்படியாக ஜெபித்த ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அதை நான் உமக்கென்றே நான் கொடுத்து விடுவேன். அது வரைக்கும் அவளுடைய அவளுடைய ஆயுசு நாட்களில், அவள் பிள்ளைக்காக காத்திருந்த வருஷங்களில் தனக்காகவே அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் எப்போ தேவ சித்தத்தை அறிந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாலோ அந்த வருஷமே அவள் கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டு, இந்த பிள்ளையை நான் உமக்கென்று நான் கேட்டேன் என்று சொல்லி அவள் ஆண்டவரிடத்துல வந்து ஒப்பு கொடுக்கிறாள். ஒரு பொறுத்தனையோடு அந்த ஜெபத்தை செய்தால் அந்த பொறுத்தனை அவள் நிறைவேற்றினாள். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நமக்கு புரியும்படி நம்முடைய கண்களையும் நம்முடைய மனதை ஆண்டவர் பக்குவப்படுத்த விரும்புகிறார். பல குழப்பங்களை மனதில் வச்சுட்டு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எது தேவ சித்தம்னு ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. நம்ம மனதை புதிதாக்கி ரிஃப்ரெஷ் பண்ணி கிளியர் மைண்டோட, கிளியர் கான்ஷியஸோட, ஆண்டவரே இது என்னுடைய விருப்பம், ஆனாலும் இது உம்முடைய சித்தமாக இருக்கும் என்று சொன்னால் எனக்கு புரியும்படி செய்யுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியாக ஜெபித்தார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்த போது, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆகட்டும். ஹி நோஸ் த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் த ஃபாதர். அவருக்கு தெரியும், இதுதான், இதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், இதற்காகவே இந்த பூமிக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இந்த பாத்திரம் ரொம்ப கடினமாக இருக்கும், ஆனாலும் ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா, இது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்னா நீங்கட்டும், இல்லாட்டினா உங்க சித்தம் என்னவோ அது நடக்கட்டும் அப்படின்னு அவர் ஜெபித்தார். ஆனால் பிதாவுடைய சித்தம் என்னவோ அதுதான் நடக்கும். ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்முடைய மனதில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும், குழப்பம் வராது. யார் என்ன சொன்னாலும், ஐயோ இதை செய்திருக்கலாமே, அதை பண்ணியிருக்கலாமே என்று பல விதத்தில் ஒரு குழப்பம் நம்முடைய மனதில் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணாது. ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு மெய்யான ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 2 நாளாகமம் 6:20 சாலமோன் ராஜா
தேவாலயத்தை கட்டி முடித்த பிறகு அந்த ஆலயத்தில் நின்று அவர் ஜெபிக்கிறதான ஒரு விண்ணப்பத்தை நம்ம இதில் பார்க்க முடியும். அவர் அந்த ஆலயத்தில் வந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணுமே, அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கணுமே என்று சொல்லி ஒரு வேண்டுதலை அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நிறைய நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கணும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நாம் ஜெபித்தால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார். தேவாலயத்தில் போய் என்ன யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் ஆச்சரியமான பதிலை கொடுப்பார். ஒருவேளை வியாதியோ பலவீனமோ கடன் பிரச்சனையோ நெருக்கடிகளோ என்ன சூழ்நிலையா இருந்தாலும் ஆலயத்தில் நேரம் எடுத்து போய் நீங்கள் ஜெபித்து பாருங்கள், நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அன்றைக்கு சாலமோன் ஆலயத்தில் அவர் கட்டி முடித்து அந்த நாள் பிரதிஷ்டை பண்ணுகிறதான நாளில் சாலமோன் ஜெபித்ததான ஒரு விண்ணப்பம் 20வது வசனம் சொல்கிறது, உமது அடியான் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்டு என் நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக, உமது அடியான் இந்த ஸ்தலத்தில் விண்ணப்பம் செய்யும் போது உமது ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ணும் ஜபங்களை கேட்டறிலும் பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக என்று தொடர்ந்து அவருடைய ஜப விண்ணப்பங்களை அவர்கள் எப்படி வந்து ஜபம் செய்தாலும் அவர்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற எல்லா ஜபத்துக்கும் உம்முடைய கண்கள் திறந்தவைகள், உம்முடைய செவிகள் கவனித்திருக்கும் என்று சொன்னால் அது நலமாக இருக்கும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆலயத்தில் போய் நாம் ஜெபிக்கத்தக்கதான். ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆலயத்தில் வந்து ஜெபித்த அன்னாளுக்கு கத்தர்பிள்ளை கொடுத்தது போல அன்றைக்கு 18 வருஷமாக கொஞ்சம் கூட நிமிர முடியாம இருந்ததான ஒரு கூனி ஆலயத்தில் அவள் இருந்ததுனால அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய கைகளை தொட்டு அவளை உடனே நிமிர பண்ணினார். அவள் தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 13:13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அவருடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். எசாயா அவன் தீர்க்கதரிசன புஸ்தகம் 56:7 வசனம் சொல்லுகிறது, என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். அவங்களுடைய விண்ணப்பம் எதுவோ வேண்டுதல் எதுவோ அந்த ஜெபத்துக்கு நான் பதில் கொடுத்து அவங்களுக்கு நான் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கடைசியாக நாம் பார்க்கிறோம், நாம் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னதான ஒரு காரியம், நான் பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்துக்கு பிதா பதில் கொடுக்கிறார் என்பதை விசுவாசித்தார். யோவான் 11:16 லாசரு மரித்து 4 ஆயிற்று. நான் லாசருடைய கல்லறை கிட்ட போய் ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவரே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிவேன், நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த ஜெபத்தை செய்து முடித்து அதுக்கு பிறகு லாசருவே வெளியமா என்று சொன்ன உடனே அவன் வெளியே அவன் கட்டப்பட்டவனாய் வெளியே வந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை மரித்து போயிருக்கலாம், பல நாட்களாய் பல வருஷமாய் உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது இருக்கிறது என்று பார்த்து அதை விட்டு விலகுங்கள். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனையா இருக்கலாம், தேவன் வெறுக்கிறதான பாவமா இருக்கலாம், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு பிளவு உண்டாக்கக்கூடியதான உங்களுடைய அக்கிரமங்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் தூர அகற்றி விட்டு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் போது அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் விரும்பும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார். சங்கீதம் 37:4 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் என்று. அவரிடத்துல மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறதான காரியத்தை சந்தோஷமாய் நம் மனதில் தீர்மானித்து அதை நாம் செய்ய வேண்டும். அவரை நாம் பிரியப்படுத்த வேண்டும். அவருக்கு பிரியமானதை நாம் எப்பொழுதும் செய்யும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பதில் அளிப்பார். 1 யோவான் 8:9 நம் பாவத்தோடே நம் ஆண்டவரிடத்துல போய் நம் ஜெபிக்க முடியாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் நமக்கு மன்னிக்கிறதான தேவனாக இருக்கிறார் என்பதை அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து
நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு பிரியமான ஒரு ஜனமா இருந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்களை நாம் செய்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு அற்புதமான ஒரு பதிலை கொடுத்து உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த நாளில கொடுத்த வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய ஜபங்களுக்கு எங்களுடைய வேண்டுதலுக்கு நீர் மறுமொழி கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினீர். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் போது எங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறதுப்பா. இந்த ஜபங்கள் ஆண்டவரே தம்முடைய சமூகத்துல வந்து எட்டத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதாய் மாற வேண்டும் என்று கருத்தா இன்றைக்கு நீர் எங்களோடு நீர் பேசினீர். இந்த வார்த்தைக்கு ஒவ்வொருவரும் கீழ்ப்படியத்தக்கதான். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கத்தாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஆண்டவரே கத்த உண்மையாய் ஆண்டவரே நோக்கி கூப்பிடத்தக்கதான ஒரு இருதயத்தை கத்த நீ கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்யத்தக்கதான ஒரு ஆண்டவரே ஜனமாய் நீர் மாற்றும்படியா செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கத்தாவே அவர்கள் கூப்பிடும் போது ஆண்டவரே தேவனுடைய அன்பினால நிரப்பப்பட்டவர்களா மற்றவர்களை நேசிக்க கூடியதான ஒரு இருதயத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பன் தாமே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே வைக்கிறதான எல்லா விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினீர். ஆண்டவரே கத்தாவே நீர் வைத்திருக்கிறதான உம்முடைய ஸ்தலத்துல ஆண்டவரே நாங்கள் செய்கிறதான எல்லா ஜெபத்துக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆலயத்துல போய் ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீ கிருபை செய்வீராக. அவருடைய விண்ணப்பங்களுக்கு ஆச்சரியப்படத்தக்கதான பதிலை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உங்க நாமம் மகிமைக்கென்று உம்முடைய மக்களை நீர் சாட்சியாய் நிறுத்துவீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாமே மனவேதனையோட போராட்டத்தோட கவலையோட துக்கத்தோட வியாதியோட இருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறோம். கர்த்தர் ஒரு விசை மனம் இறங்குவீராக. அற்புதமான ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அவர்களுக்கு நான் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி உம்முடைய சுகத்தினால் உம்முடைய பலத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்கிற கரம் இன்றைக்கும் செயல்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலையில யாரெல்லாம் ஆண்டவரே மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்தரலோ. அவருடைய கடன் நெருக்கடிகள் மாறட்டும். ஆண்டவரே வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஒரு தேகத்துல நல்ல சுகம் உண்டாகட்டும். நல்ல சுக பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் பிள்ளைகளுக்கு நீ மாற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிற. திருமண வயதுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் நீ கொடுப்பீராக. ஆண்டவரே வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை நீ தந்தரலும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு மேன்மையான ஸ்தலத்துக்கு ஒரு உயர்வுக்காய் ப்ரமோஷனுக்காய் ஆண்டவரே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலைகளில் நல்ல மாற்றத்தை நீ கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ப்ரமோஷன்ஸை நீ கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இப்படி ஜனத்தை நீ நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.